தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நம்ம சேனல் பேர் இன்ஃபர்மேஷன் சென்ஸ். இதில் தினமும் புது புது அறிவியல் தகவல் போடுறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனைக்குட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ உலக அளவில் பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கெலாம் வந்து வைரஸ் நோய் வருது. அதாவது நாய்க்குட்டிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கெனைன் டிஸ்டம்பர் வைரல் டிசீஸ், பூனைக்குட்டிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபெலைன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நோய் வந்துச்சுன்னா, வைரஸ் நோய் வந்துச்சுன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் பிரெயினில் பிரச்சனை ஏற்பட்டு அதனுடைய உடம்பில் நரம்புகள் ஃபுல்லாக வீக்காகி கை கால் வாதம், அதாவது பேரலைசிஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் வந்து நம்ம பூனைக்குட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதை பாருங்கள். பூனைக்குட்டிக்கு வர்ற நோய் பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா FIV, அதாவது இந்த மழை காலத்தில் வந்து கை கால் பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி செருமி கக்கிக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் இறந்துடும். ஸோ அந்த இதுக்கு வைரஸுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஃபெலைன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். இது வந்து பார்த்திங்கன்னா HIVக்கு ஈக்குவலாக உள்ள ஒரே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வைரஸ். ஸோ இந்த நோய் வந்தோடனே என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அதனுடைய பிரெயினில் பார்த்திங்கன்னா FIV என்கோடட், அதாவது வைரஸில் டிஎன்ஏ வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ்ன்னு இருக்குது, அந்த ப்ரோட்டீன் ஃபுல்லாமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோக்லியா அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு இடத்துல இருக்கும். அடுத்து மேக்ரோபேஜஸ் அண்ட் அஸ்ட்ரோசைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது நரம்பு மண்டலத்திலேருந்து வரக்கூடியதில். ஸோ இந்த மாதிரி ஏற்படும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைட்டோசின் சுரக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூரோனல் நெட்ஒர்க்கில் வந்து அந்த நரம்பு மண்டலம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி அது ஸ்பைனல் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் பிரச்சனை வந்து அப்படியே பின்னங்கால் ரெண்டும் கால் ஊண்டி நடக்க முடியாத அளவுக்கு அப்படியே பேரலைசிஸ் ஆயிரும், ஒரு முடக்குவாத மாதிரி ஆயிரும். இப்போ அந்த பேரலைசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இன் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் மசில் எ குரூப், அதாவது நரம்பு வீக்காயிடுச்சு, நரம்புக்கு மேலே தான் தசைகள் இருக்குது, அந்த தசைகள் வந்து வீக்கா நரம்புகள் வீக்காகிறப்பவே தசைகள் வீக்காகி ஒரு மாதிரி லொலலொலன்னு ஆயிரும், அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்காமல் போயிடும். ஸோ அப்போ நெர்வஸ்ன்னு சொல்லக்கூடிய நரம்பு வீக்காகும் போது உங்களுக்கு வந்து கை கால் ஊண்டி நடக்கிறதுல சிரமம் வந்துடும். அப்போ இது ஃபுல்லாக எதில் இருந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு கீழே ஆரம்பிக்குது நரம்பு மண்டலம், அதுலேருந்து எது வழியாக வருது, ஸ்பைனல் கார்டுக்குன்னு சொல்லக்கூடிய முது தளம் எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் அப்படியே போகுது. அந்த படத்தில் கூட பாருங்கள், பேரலைசிங்கிற கட்டான மாதிரி இருக்கு பாருங்கள் மேலே, அதில் தெரியுது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த FIV என்கோடட் ப்ரோட்டீன்லாம் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோக்லியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேக்ரோக்லியா ஆர் டைப் ஆஃப் நியூரோலஜியா நியூரோக்லியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கிளியா செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின்லேயும் ஸ்பைனல் கார்டு, பிரெயின் எங்கே இருக்குது, மூளை வந்து தலையில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் வந்து நரம்பு வருது. அந்த நரம்பு ஃபுல்லாக எதுக்குள்ளே போய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டு உடம்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் அந்த நரம்பு போகுது. அப்போ மேல இடத்துல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஹோல் நர்வஸ் ஃபுல்லாமே டேமேஜ் ஆயிரும். இந்த மைக்ரோக்லியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது இதுதான் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இம்யூன் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ்னால் என்னென்னா நரம்பில் ஏதாவது பேர் பிரச்சனை இருக்குதுன்னா சரி பண்ணுறது. இப்போ உங்கள் பூனைக்குட்டிக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கை கால் விளங்காத மாதிரி வந்துருச்சுங்க, இப்போ எப்படி பண்ணுறது? நான் ஏற்கனவே இதுக்கு ஒரு மருந்து சொன்னேன், பெருங்காயத்தை வந்து மண்டவெள்ளத்தோடு கரைச்சி கொடுக்கணும், கொடுத்தோம்னா அது சரியாயிரும். ஏற்கனவே அது 100% க்யூர் ஆயிருக்கு, அந்த வீடியோவும் இருக்குது, நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூனைக்குட்டியில் வந்து கையால் ஒரு மாதிரி பேரலைசிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த மருந்து கொடுக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறையா வீடியோ இருக்குது, அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி சண்டை போடுற வீடியோ. எதுக்குன்னா இது கைகால் விளங்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மூளை செயலிழக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா அந்த வைரஸ் வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இந்த மாதிரி சண்டை போடுற சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டை வந்து காதுக்கிட்ட கொண்டு போய் வச்சுருங்க, வைக்கும் போது என்னான்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதனுடைய பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ஆக்டிவேட் ஆனோன்னு என்ன ஆகுனா டக்குன்னு எந்திரிக்கும், ஏன்னா என் பூனைக்குட்டி அப்படி சாகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நான் வந்து நினச்சேன் இறந்தேன் போக போகுதுன்னு, ரொம்ப கவலைப்பட்டேன் அன்றைக்கி அழுகிற ஸ்டேஜில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நான் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பிரெயின் ஆக்டிவேட் ஆகி எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து அதை கண்டுபிடிச்சேன், சரி அப்போ அதை அந்த வந்து அதனுடைய சவுண்டு வந்து அது காதில் கேட்கும்போது அந்த பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இதை பயன்படுத்தி வந்து நம்ம நியூரானல் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச்.